இந்த கற்பரக்ஷாம்பிகை கோயிலோட பிளாக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கோவில். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு எப்படி ரெடி ஆனோம் அப்படின்றத பாத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்கின்னை நல்லா ப்ரெப் பண்ணிட்டு லைட்டா ஒரு கன்சீலர் போட்டு லைட்டா ஒரு மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருந்தேன். ஈவினிங் டைமாவே இருந்தாலும் கண்டிப்பா வேர்க்கும்னு சொல்றதுனால அண்டரை நல்லா பேக் பண்ணிட்டு ஒரு லைனர் போட்டதுக்கு அப்புறம் ஒரு பிரைட் லிப்ஸ்டிக் போட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பொட்டு வச்சிடலான்ட்டு. பொட்டு வச்சதுக்கு அப்புறம் குங்குமம் கண்டிப்பா வைக்கணும் இல்லையா? ஸோ அதையும் வச்சதுக்கு அப்புறம் இந்த சல்வார் போட்டு குங்குமம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பொண்ணாவே உணர்ந்தாச்சு. சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அருண் அம்மா மூணு பேரும் கிளம்பிட்டோம். எக்ஸாக்டா இந்த கோவில் பாத்தீங்கன்னா கோடம்பாக்கம்ல இருக்கு. எஸ்பெஷலி இந்த கோவில் வந்து எதுக்கு ஸ்பெஷல் சொல்லுவாங்கன்னா பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த கோவிலோட நேமே கற்பரக்ஷாம்பிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரெக்னென்ட் டைம்ல நம்ம போடுற பேங்கிள் தான் இந்த சுவாமிக்கான ஸ்பெஷல். இந்த கோவிலுக்கு நான் மோர் தென் 1 இயரா வந்துட்டு இருக்கேன். நான் பெரிய சுவாமி பக்தி அப்பெல்லாம் கிடையாது, பட் இந்த கோவில் வந்து மோர் ஸ்பெஷல் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, சுவாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நம்ம கும்பிட்ட பேங்கிள் இருந்து சுவாமிக்கு போட்டுட்டு அதுல ஒரு 4 பேங்கிள் நமக்கு கொடுப்பாங்க. சோ அதுதான் இப்ப நான் இங்க வேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கோவில் போயிட்டாலே ஒரு நல்ல ஒரு குட் வைப் கிடைக்கும். இந்த கோவிலோட அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். சென்னையில இந்த ஒரு இடத்துல தான் இந்த கோவில் இருக்கு. சுவாமிக்கு உகந்த நாள் வந்து தேர்ஸ்டே தான். அங்கிருந்து ஒரு நல்ல தரிசனத்தை முடிச்சுட்டு நானும் அம்மாவும் வெளியில வந்துட்டோம். பக்கத்துல தானே டி நகர், நம்ம டி நகர் போலாமேனு சொல்லி சடனா பிளான் பண்ணி டி நகர் போனோம். அஃப்கோர்ஸ் நம்ம டி நகர் வந்திருக்கோம், அதுவும் அம்மாவோட வந்திருக்கோம்னா அவங்க அக்கா சாலிக்கிறதுக்கு தான் வந்திருப்போம். அப்படிதான் ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது இயரிங்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் அம்மா கூட்டிட்டு பாண்டி பஜார்க்குள்ள போனேன். பட் இந்த டைம்ல எனக்கு அவ்வளவா பிடிக்கல. அதோட காரப்பொரி சாப்பிடாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு காரப்பொரி ஷாப் இருந்தது, அங்க அந்த காரப்பொரியை வாங்கி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு இருந்தேன். கடைசியில டி நகர் போனதே இந்த காரப்பொரி சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வந்ததுக்கு காரப்பொரியாவது சாப்பிட்றோமே அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.